ஒரு காலர். ஹலோ, ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார், என்ன கேள்விங்க? சார், சரிங்க. இன்னும் குழந்தை இது இல்லை, வீட்டில் கரு மட்டும்தான் வரல சொல்கிறாங்க. ஹலோ, கருமுட்டை வெடிச்சு வரலன்னு சொல்றாங்க, டாக்டர் சொல்றாங்க. ஆமாங்க. சரிங்க, அதுக்கான நல்ல மருந்துகள்லாம் இருக்கு. அந்த மருந்துகளை பயன்படுத்தும் போது கருமுட்டை வளர்ந்து வெடித்து வர்ற மாதிரி பண்ண முடியும் மருத்துவர்களால். இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இல்லை, கவலைப்பட வேண்டாம். ஹார்மோன்கள் குறைபாடு, நீர்க்கட்டிகள், பல காரணங்களால் இந்த மாதிரி வரலாம். நீர்க்கட்டிகள் சொல்றாங்க, எனக்கு டாக்டர் என் மேலே கொஞ்சம் இதாக இருக்கு. உங்களுக்கு அதுக்கும் இதுக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லைங்க. சுய இன்பம் பண்ணாலும் நீங்கள் ரெகுலராக செக்ஸ் வச்சுக்கோங்க. உங்கள் மனைவியுடைய பிரச்சனை கொஞ்சம் சரி பண்ணுங்க. கருத்தரிக்கிற வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்படி கருத்தரிக்கலைன்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு போங்க. ஐயுஐ போன்ற முறைகள் போகணும். உங்கள் விந்தணுக்களை எடுத்து உங்கள் மனைவி சொன்னாங்க சொல்லிட்டு பண்ணுங்க. பத்து நாள் படி சொன்னாங்க. அது என்ன பண்ணலாம்னு தெரியல சரியா. ஒரு டவுட், குறையா இருக்கும் எனக்கு ஒரு டவுட் சார். ரெண்டு பேர் மேல குறையா இருந்தாலும் ஐயுஐ தான் பண்ணணும். அவங்களுக்கு நீர்கட்டி சொல்லிக்கலாம், சின்ன சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டு சரி பண்ணிக்கலாம் சார். ரெண்டாவது நீர்கட்டி இருக்குன்னு தாங்க. ரெண்டாவது இப்போ வந்து கருமுட்டை வரல, ஒரு ஒரு 6 வருஷம் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கு. கருமுட்டை வந்து விதிவரி இல்லை, மெடிக்கலான்றாங்க. ரீசனா இப்போ சொன்னது வந்து, கடைசியா சொன்னது வந்து, இந்த மாதிரி நம்மளோட விந்து எடுத்து வச்சு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். இன்னைக்கு வந்து முழுமையான தீர்வு இருக்கு, ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த துறையில் ஒருத்தர் கொஞ்சம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க சரியாகலைன்னா, ஒரு நல்ல நீண்ட கால அனுபவம் உள்ள ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பாருங்கள், அவங்க இதை எளிமையாக சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து விந்து வெளியேற்றுறதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ரொம்ப நீண்ட காலம் செக்ஸ் பண்ணியும் விந்து வெளியேற்றுறது லேட் ஆகுதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஒவ்வொரு முறையும் இப்படி ஆகுது அப்படின்னு நினைச்ச ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை சரி பண்ண வேண்டும். இன்ட்ரா வெஜைனல் எஜாக்குலேட்டரி லேட்டன்சி டைம், ஐஇஎல்டி, இது வந்து ஒரு சாதாரணமாக 14 நிமிடங்கள். இது ரொம்ப அதிகமாகச்சு அப்படின்னா, 23 நிமிடங்களுக்கு மேலே போச்சு அப்படின்னா, அதை வந்து டிலேடு எஜாக்குலேஷன் எடுத்துக்கலாம். இது வந்து சில பேருக்கு ஆரம்பத்திலேருந்தே இப்படி இருக்கலாம், வாழ்நாள் முழுவதுமே அவங்க விந்து வெளியேற்றுறது டிலே லேட் ஆகலாம். சில பேருக்கு ஒரு ஆப்ரேஷனுக்கு அப்புறம், ஒரு மருந்துக்கு அப்புறம், ஏதோ ஒரு திருமணத்துக்கு அப்புறம், இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால திடீர்னு அந்த தேதியிலேருந்து விந்து சீக்கிரம் வராமல் ரொம்ப டிலே ஆகலாம். இப்படி ஒரு காரணங்கள் இருக்கலாம். பல்வேறு மற்ற காரணங்களும் இருக்குது. என்ன காரணம்? சில பேர் வந்து சுய இன்பம் வந்து கையில் தூண்டி பண்ண தெரியாது. படுத்துக்கிட்டு துணி மேலே ஆணுறுப்பை தேய்ப்பதன் மூலமாக விந்து வெளியேற்றக்கூடிய அப்படி பழகியிருப்பாங்க சிறு வயதுலேருந்து. அவர்களுக்கு வந்து எப்போதுமே நீண்ட நேரம் பண்ணால் தான் விந்து வர்ற மாதிரி இருக்கும், ஏன்னா தூண்டுதல் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால. அவர்கள் கல்யாணம் பண்ண பிறகும் நீண்ட நேரம் விந்து வர்றதுக்கு லேட் ஆகலாம். இதெல்லாம் முக்கியமான விஷயம். அதே மாதிரி சில அறுவை சிகிச்சைகளும் இதில் பண்ணுறாங்க. விரைந்து விந்து வெளியேற்றுறதுக்கு சில அறுவை சிகிச்சைகளும் பண்ணுறாங்க. சில நேரங்களில் வேறு காரணங்கள் இருக்கா? தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா? டெஸ்டோஸ்டிரான் குறைவாக இருக்கா? புரோலாக்டின் எதுவும் அதிகமாக இருக்கா? இந்த மாதிரியான விஷயங்களையும் பார்க்கணும்.